வலையை பயன்படுத்த அனுமதி கோரி மீனவர்கள் வேலை நிறுத்த போராட்டம். மீன்பிடி தொழிலை முறைப்படுத்த வேண்டும் எனவும் கோரிக்கை. ஆடி மாத பிறப்பை ஒட்டி கோவில்களில் சிறப்பு பூஜை. ஊரடங்கு கட்டுப்பாடுகளால் காவிரி கரைகள் வெறிச்சோடின. கர்நாடகாவில் தீவிரமடையும் தென்மேற்கு பருவமழை. அணைகள் வேகமாக நிரம்பி வருவதால் தமிழகத்துக்கு தண்ணீர் திறப்பு அதிகரிப்பு. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் இன்று முதல் பக்தர்களுக்கு அனுமதி. அதிகாலை முதல் பம்பையிலிருந்து சுவாமி தரிசனத்துக்கு செல்லும் பக்தர்கள். திருச்சி திண்டுக்கல் கரூர் பகுதிகளில் முருங்கை விளைச்சல் அதிகரிப்பால் விலை வீழ்ச்சி. ஒரு கிலோ முருங்கை 10 ரூபாய்க்கு விற்பனையாவதால் விவசாயிகள் கவலை. டீசல் விலை உயர்வால் மீன்பிடி தொழில் பாதிப்பு. குறைந்த படகுகள் மீன்பிடிக்க சென்றதால் ராமேஸ்வரத்தில் ஆயிரக்கணக்கானோர் வேலை இழப்பு. வடமேற்கு வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. இந்திய வானிலை மையம் தகவல். இரண்டு MH-60R ரோமியோ ஹெலிகாப்டர்களை சாண்டியாகோ அருகில் உள்ள தளத்தில் வைத்து அமெரிக்க கடற்படை இந்திய கடற்படையிடம் ஒப்படைத்துள்ளது. வரும் டிசம்பர் மாதம் வரை 65.5 கோடி கொரோனா தடுப்பூசிகளை பெற மத்திய அரசு ஒப்பந்தங்களை இறுதி செய்துள்ளது. புதிய ஒப்பந்தங்களின்படி ஒரு டோஸ் கோவிஷீல்டு தடுப்பூசியின் கொள்முதல் விலை ரூபாய் 215 ஆகும். ஒரு டோஸ் கோவாக்சின் தடுப்பூசியின் கொள்முதல் விலை ரூபாய் 225 ஆகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள் கல்லூரி மாணவர் சேர்க்கையை முடித்து வகுப்புகளை தொடங்க வேண்டும் என்று பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகளுக்கு பல்கலைக்கழக மானியக்குழு உத்தரவிட்டுள்ளது. கொரோனா தடுப்பூசி குறித்த வதந்திகளை கண்காணிக்க தவறுவதன் மூலம் சமூக வலைதள நிறுவனங்கள் மக்களை கொல்வதாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் விமர்சித்துள்ளார். மேற்கு ஜெர்மனி, பெல்ஜியம் மற்றும் ஐரோப்பாவின் பிற பகுதிகளில் ஏற்பட்ட கடுமையான வெள்ளப்பெருக்கு காரணமாக 125க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாகவும் சுமார் 1300 பேர் காணாமல் போயுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. வங்கிக் கடன் மோசடி வழக்கு தொடர்பாக தொழிலதிபர் விஜய் மல்லையாவுக்கு சொந்தமான சொத்துக்கள் மூலம் எஸ்பிஐ வங்கி தலைமையிலான கூட்டமைப்புக்கு ரூபாய் 792 கோடி வருவாய் கிடைத்துள்ளது. கேரளத்தில் கோழிக்கறியின் விலை 2 மடங்காக உயர்ந்துள்ளதால் உணவு பட்டியலிலிருந்து கோழிக்கறியை நீக்க கேரள உணவகங்கள் முடிவு செய்துள்ளது. இலங்கை கிரிக்கெட் அணியின் ஒருநாள் போட்டிகள் கேப்டனாக தசுன் சனகா நியமிக்கப்பட்டுள்ளார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான T20 தொடரை 4-1 என்ற கணக்கில் வென்று வெஸ்ட் இண்டீஸ் கைப்பற்றியுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அடுத்த பழையாறு, மடவாமேடு, திருமுல்லைவாசல், பூம்புகார், சந்திரப்பாடி உள்ளிட்ட 13 மீனவ கிராமங்களைச் சேர்ந்த 10,000 மீனவர்கள் அரசால் தடை செய்யப்பட்ட சுருக்குமடி வலையை பயன்படுத்த அனுமதி கோரி வேலை நிறுத்தம் செய்து உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். மீனவர்களின் போராட்டத்தால் 750 விசைப்படகுகள் மற்றும் 5,000 ஃபைபர் படகுகள் கரையில் நிறுத்தப்பட்டுள்ளன. சுருக்குமடி வலையை பயன்படுத்தி மீன்பிடி தொழில் செய்ய அனுமதிக்காத பட்சத்தில்
மீன்பிடி ஒழுங்குமுறை சட்டத்தின் அடிப்படையில் மீன்பிடி தொழிலை முறைப்படுத்த வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். உண்ணாத போராட்டம் இந்த போராட்டம் இன்னோட முடியாது. தொடர்ந்து அடுத்தடுத்த கட்ட போராட்டத்தை நாங்கள் நகர்வுகளை நடத்திட்டு இருப்போம். இன்னைக்கு வந்து அதிகாரி வந்து எங்கள்கிட்ட பேச்சுவார்த்தை பண்ணி எங்கள் தொழில் ஓடலைன்னா நாங்கள் சாயந்தரம் வந்து அடுத்த கட்ட போராட்டத்தை அறிவிப்போம். அந்த போராட்டத்தை அறிவிக்கும் போது கடைசியாக நாங்கள் எங்களோட குடியுரிமையான ரேஷன் கார்டு ஆதார் கார்டு ஓட்டு ஐடி எங்களுக்கு கொடுத்த ரேஷன் அரிசி முதற்கொண்டு இந்த இதே இடத்துல கொண்டு வந்து கொட்டிட்டு அடுத்த கட்ட போராட்டத்தை நாங்கள் இன்னைக்கு சாயந்தரம் அறிவிக்கிற மாதிரி இருக்கிறோம். ஆனால் போராட்டம் இதோட நிற்க அடுத்தடுத்த கட்ட போராட்டத்துக்கு நகர்வு போயிட்டு இருக்கு. எங்கள் பேச்சுவார்த்தை ஆகி எங்கள் தொழில் நடக்கிற வரல போராட்டத்தோட நகர்வு நகர்ந்துட்டு இருக்கும். இதனிடையே கடலோர ஒழுங்குமுறை சட்டத்தை கடைபிடிக்காமல் கரையோரங்களில் மீன்வளத்தை அழிக்கும் விசைப்படகு மீனவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி நாகை மாவட்டம் நம்பியார் நகர் மற்றும் ஆரிய நாட்டுத்தெரு கிராம மீனவர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்தம் செய்து வருகின்றனர். கடந்த 3 நாட்களாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள அவர்கள் தங்களது கோரிக்கைகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த முன்வராத மீன்வளத்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து 300க்கும் மேற்பட்ட மீனவர்கள் இன்று நம்பியார் நகர் மற்றும் ஆரிய நாட்டுத்தெரு கிராம மீனவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆடி 1 பிறப்பை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் அம்மன் கோயில்களில் பெண்கள் அலையலையாய் குவிந்து அம்மனை வழிபட்டனர். தேனி மாவட்டம் போடி அருகே குற்றனூர் சனீஸ்வர பகவான் திருக்கோவிலில் அதிகாலை முதலே பக்தர்கள் சாமி தரிசனம் செய்வதற்காக வருகை தந்தனர். சுரபி நதியில் புனித நீராடி எல் தீபம் போன்றவை நீர்த்திக் கடன்கள் செலுத்தி சனீஸ்வர பகவானை சுவாமி தரிசனம் செய்தனர். தஞ்சை மாவட்டம் திருவையாறு அடுத்த வராகியம்மனுக்கு சந்தன அலங்காரத்தில் எழுந்துருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். வராகியம்மன் சந்தன அலங்காரம் பூக்களால் அர்ச்சனை செய்யப்பட்டது. சிவாச்சாரியர்கள் யாகசாலை பூஜைகள் செய்து சிறப்பு அபிஷேகம் செய்து தீபாராதனை காட்டினர். ஆடி முதல் நாள் என்பதால் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். ஈரோடு மாவட்டம் பவானி கூடுதுறையில் ஆண்டுதோறும் ஆடி மாதம் முதல் நாள் மற்றும் ஆடிப்பெருக்கு ஆடி அமாவாசை தினங்களில் அதிக அளவு பக்தர்கள் வருகை தந்து கூடுதுறையில் புனித நீராடி சங்கமேஸ்வரரை வழிபடுவது வழக்கம். இந்த நிலையில் ஆடி முதல் நாளன்று கொரோனா பரவல் காரணமாக பவானி கூடுதுறை படித்துறையானது மூடப்பட்டுள்ளதால் கோவிலின் அருகே உள்ள காவிரி படித்துறையில் பக்தர்கள் நீராடினர். இருந்தும் பரிகாரம் செய்ய அனுமதிக்கப்படவில்லை. பின்னர் காவிரி ஆற்றில் குளித்த பொதுமக்கள் சங்கமேஸ்வரர் திருக்கோவிலுக்கு சென்று சமூக இடைவெளியுடன் சாமி தரிசனம் செய்தனர். தமிழக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழையின் காரணமாக சேலம் மாவட்டம் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. கேரளா கர்நாடகா காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை மீண்டும் தீவிரமடைந்து வருவதால் கர்நாடக அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. கர்நாடக மாநிலம் மைசூர் மாவட்டம் கபினி அணைக்கு தொடர்ந்து நீர்வரத்து அதிகரித்து வருவதால் கபினி அணையின் மொத்த கொள்ளளவான 84 அடியில் 80.55 அடியை எட்டியுள்ளது. அதேபோல கிருஷ்ணராஜசாகர் அணையின் மொத்த கொள்ளளவான 124.80 அடியில் தற்போதைய நீர்மட்டம் 94.56 அடியாக உள்ளது. கர்நாடகாவில் அணைகள் வேகமாக நிரம்பி வருவதை அடுத்து கர்நாடக அணைகளில் இருந்து முதற்கட்டமாக திறக்கப்பட்ட 6000 கன அடி தண்ணீர் தமிழக எல்லையை வந்தடைந்தது. காவிரி ஆற்றில் தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவுக்கு வினாடிக்கு 3000 கன அடியிலிருந்து 5000 கன அடியாக நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் காவிரி ஆற்றில் மெயினருவி ஐந்தருவி உள்ளிட்ட இடங்களில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை மலையாள மாதத்தின் கருக்கிடக மாத பூஜைகளுக்காக நேற்று திறக்கப்பட்ட நிலையில் அதிகாலை முதல் பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். தினசரி 5000 பக்தர்களுக்கு மட்டும் அனுமதி வழங்கப்பட்டு வரும் நிலையில் சுவாமி தரிசனம் செய்ய விரும்புவோர் ஆன்லைன் மூலம் முன்பதிவு செய்ய வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதன்படி இன்று அதிகாலை 4 மணி முதல் பம்பையிலிருந்து பக்தர்கள் சபரிமலைக்கு செல்ல அனுமதிக்கப்பட்டு சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். தரிசனத்திற்கு வரும் பக்தர்கள் 48 மணி நேரத்திற்குள் எடுக்கப்பட்ட கொரோனா ஆர்டிபிசிஆர் நெகட்டிவ் சான்றிதழ் அல்லது 2 முறை கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொண்டதற்கான சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும் என்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. வரும் 21ஆம் தேதி இரவு 10 மணிக்கு கோவில் நடை சாத்தப்படும் என திருவிதாங்கூர் தேவசம் போர்டு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
திண்டுக்கல் மாவட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் சாகுபடி செய்யப்படும் முருங்கை 1 கிலோ 18 ரூபாய்க்கு மட்டுமே விலை போவதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். குஜிலியம்பாறை தாலுகா ஆர் வெள்ளோட்டில் பகுதிகளில் சுமார் 5000 ஏக்கர் வரை முருங்கை சாகுபடி செய்யப்படுகிறது. கடந்த மாதங்களில் இங்கு கிலோ 50 ரூபாய் முதல் 60 ரூபாய் வரை முருங்கைக்காய் விற்கப்பட்டது. தற்பொழுது 30 டன் முதல் 50 டன் வரை வரத்து அதிகரித்துள்ளதால் விலை வீழ்ச்சியடைந்துள்ளது. இங்கு வந்த திருச்சி, கரூர், புதுக்கோட்டை மாவட்டங்களைச் சேர்ந்த வியாபாரிகள் முருங்கைகளை 1 கிலோ 10 ரூபாய்க்கே வாங்கி சென்றனர். உள்ளூரில் கிலோ ரூபாய் 18 முதல் 20 ரூபாய்க்கு மட்டுமே விற்பனையானதால் விவசாயிகள் கவலையடைந்தனர். தொடர்ந்து உயர்ந்து வரும் டீசல் விலையால் மீன்பிடி தொழில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், குறைந்த படகுகளை மீன்பிடிக்க செல்வதால் ஆயிரக்கணக்கானோர் வேலை இழந்துள்ளனர் எனவும் மீனவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் துறைமுகத்தில் 800க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டுள்ளன. இந்நிலையில் அரசால் வழங்கப்படும் மானிய டீசல் முடிவடைந்த நிலையில் ராமேஸ்வரத்தில் 1 லிட்டர் டீசல் 96 ரூபாய் 23 பைசாவுக்கு விற்பனை செய்யப்படுவதால் டீசல் வாங்க முடியாத நிலையில் அதிகமான படகுகள் மீன்பிடிக்க செல்லாமல் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. வடமேற்கு வங்கக்கடலில் வரும் 21ஆம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காற்றழுத்த தாழ்வு பகுதியால் கேரளா, கர்நாடகாவில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம், புதுச்சேரி கடலோரப் பகுதிகளில் மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் அடுத்த 24 மணி நேரத்தில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஆம் ஆண்டு ஜூலை 17ஆம் நாள் தமிழ்நாட்டின் தலைநகரை ஆங்கிலத்திலும் தமிழிலும் சென்னை என்று அழைப்பதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்ட தினம். 17ஆம் நூற்றாண்டில் ஆங்கிலேயர் கால் பதித்தது முதல் சென்னை நகரம் இந்தியாவின் முக்கிய நகரமாக வளர்ந்தது. இதனை மதராஸ் என்றும் சென்னை என்றும் இரு பெயர்களால் அழைத்தார்கள். மதராஸ் என்பதை மெட்ராஸ் என்று பிற மொழிகளில் எழுதினார்கள். குறிப்பாக ஆங்கிலேயர்கள் மெட்ராஸ் என்றே சென்னையை அழைத்தனர். சுதந்திரத்திற்கு பின்னும் இந்த நிலை தொடர்ந்தது. மெட்ராஸ் என்ற பெயரை விடுத்து அனைத்து மொழிகளிலும் சென்னை என்ற பெயரிலேயே அழைக்கப்பட வேண்டும் என முடிவு செய்த தமிழக அரசு இதற்கான அறிவிப்பை 1996ஆம் ஆண்டு ஜூலை 17ஆம் நாள் தமிழக அரசு வெளியிட்டது. ஜூலை 17ஆம் நாள் டிஸ்னிலேண்ட் பூங்கா திறக்கப்பட்டது. டிஸ்னிலேண்ட் பூங்கா அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் கட்டப்பட்டது. உலகில் உள்ள டிஸ்னி பூங்காக்களில் இந்த பூங்காதான் வால்ட் டிஸ்னியின் நேரடி கண்காணிப்பில் உருவாக்கப்பட்டது. 1955ஆம் ஆண்டு இந்த பூங்கா கட்டப்பட்ட போது அதற்கு டிஸ்னிலேண்ட் என்ற பெயர்தான் இருந்தது. ஆனால் நாளடைவில் அது விரிவாக்கம் செய்யப்பட்ட பின் டிஸ்னிலேண்ட் பூங்கா என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. திரைத்துறையில் இருந்த வால்ட் டிஸ்னி 1953ஆம் ஆண்டு கலிபோர்னியாவில் 160 ஏக்கர் பரப்பளவு நிலத்தை வாங்கி அங்கு டிஸ்னிலேண்டை உருவாக்க தொடங்கினார். முழுமையாக கட்டி முடிக்கப்பட்ட டிஸ்னிலேண்ட் பூங்கா 1955ஆம் ஆண்டு ஜூலை 15 மக்கள் பார்வைக்காக திறக்கப்பட்டது. கீழடியில் அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய சுடுமண் தொட்டி கண்டறியப்பட்டுள்ளது. கீழடி, கொந்தகை, அகரம், மணலூர் ஆகிய 4 இடங்களில் விரிவான முறையில் அகழாய்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. 7ஆம் கட்ட அகழாய்வில் இதுவரை முதுமக்கள் தாழியுடன் மனித எலும்புக்கூடுகள், சங்கு வளையல்கள், நீர்க்குவளை, தங்க ஆபரண கம்பி, சூது பவள மணிகள் உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்ட பொருட்கள் கண்டறியப்பட்டுள்ளன. இந்நிலையில் கீழடியில் சுடுமண்ணால் ஆன அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய தொட்டி கண்டறியப்பட்டுள்ளது.
2 அடி உயரம், 4 அடி சுற்றளவு கொண்டுள்ள இந்த தொட்டிக்கு கீழ்ப்பகுதியில் பல அடுக்கு கொண்ட உரை கிணறு தென்பட வாய்ப்புள்ளதால் அதனை முழுமையாக வெளிக்கொணரும் பணியில் தொல்லியல் துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். முன்னதாக கடந்த சில தினங்களுக்கு முன்னர் கண்டறியப்பட்ட சுடுமண் தொட்டியின் கீழ்ப்பகுதியில் பல அடுக்கு கொண்ட உரை கிணறு கண்டறியப்பட்டது குறிப்பிடத்தக்கது. மேட்டூர் மீன்பண்ணையில் உற்பத்தி செய்யப்பட்ட 50 லட்சம் ரோகு ரக மீன் குஞ்சுகளை மணிமுத்தாறு மீன்பண்ணைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. சேலம் மாவட்டம் மேட்டூரில் மீன்வளத்துறை உதவி இயக்குநர் அலுவலகத்தின் கீழ் செயல்பட்டு வரும் மீன்பண்ணையில் ஆண்டுக்கு 16 கோடி மீன் குஞ்சுகள் உற்பத்தி செய்யப்படுகிறது. இதில் ரோகு, கட்லா, மிர்கால், கல்பாஸ் உள்ளிட்ட முதல் ரக மீன் குஞ்சுகள் உற்பத்தி செய்து தமிழகத்தின் பல்வேறு பகுதியில் உள்ள அரசு மீன்பண்ணைகளுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. இதற்கென பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட பாக்ஸில் பாலித்தீன் கவரில் தண்ணீர் நிரப்பி அதில் விடப்படும் மீன் குஞ்சுகள் சுவாசிக்க ஏதுவாக ஆக்சிஜன் நிரப்பப்பட்டு அனுப்பப்படுகிறது. மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் வரும் 2021-2022 கல்வியாண்டிற்கான இளநிலை ஆய்வு, முனைவர் பட்ட ஆய்வு ஆகிய படிப்பிற்கான நுழைவுத் தேர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து இந்த தேர்வில் பங்கேற்க விரும்பும் மாணவர்கள் August 13 விண்ணப்பிக்க வேண்டும் எனவும், மேலும் நுழைவுத் தேர்வு குறித்த கூடுதல் விவரங்கள் அறிவதற்கு www.mkuniversity.ac.in என்ற இணையதள முகவரியில் தெரிந்து கொள்ளலாம் என பல்கலைக்கழகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் எட்டயபுரம் ஆட்டுச்சந்தை பொது ஊரடங்கு காரணமாக கடந்த சில மாதங்களாக அனுமதிக்கப்படவில்லை. இந்நிலையில் தளர்வு அளிக்கப்பட்டு கடந்த சில வாரங்களாக இயங்க அனுமதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த வாரம் நடந்த சந்தையில் பக்ரீத் ஆடி மாதத்தை முன்னிட்டு பொட்டு, மயிலை, நாடு, செம்மறி என பல்வேறு வகைகளைச் சேர்ந்த 7000 ஆடுகள் விற்பனைக்கு வந்தன. 15,000 ரூபாய் முதல் 40,000 ரூபாய் வரை கிடாய் ஆடுகள் விற்பனை செய்யப்பட்டன. சுமார் 3 கோடி ரூபாய் வரை விற்பனை நடைபெற்றுள்ளது. கொரோனா ஊரடங்கிற்கு பின்னர் மீண்டும் பழைய நிலைக்கு விற்பனை தொடங்கியுள்ளதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற பவானி அம்மன் கோவிலில் சென்னை, ஆந்திரா உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து வரும் பக்தர்களால் ஆடி மாதம் முழுவதும் களை கட்டும். ஆனால் இந்த ஆண்டு கொரோனா பெருந்தொற்று காரணமாக தளர்வுகளுடன் வழிபாட்டு தலங்கள் திறக்கப்பட்டுள்ள நிலையில் ஆடி மாதம் முதல் நாளன்று குறைந்த அளவிலான பக்தர்களை சாமி தரிசனம் செய்தனர். கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு கிருமி நாசினி தெளிக்கப்பட்டும் உடல் வெப்பம் பரிசோதிக்கப்பட்டும் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட்டனர். முல்லைப் பெரியாறு அணையின் முக்கிய நீர்பிடிப்பு பகுதிகளான மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடரும் தென்மேற்கு பருவமழையால் முல்லைப் பெரியாறு அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து வருகிறது. அணையின் நீர்மட்டமும் ஒரே நாளில் 1 அடிக்கு மேல் உயர்ந்துள்ளது. இதனால் தமிழக விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். கஜா புயலால் எழுந்த பசுமையை மீட்கும் வகையில் வீடுகள் தோறும் 5 பழக்கன்றுகளை தன்னார்வ இளைஞர்கள் வழங்கி வருகின்றனர். தஞ்சாவூர் மாவட்டத்தில் கடந்த 2018 வீசிய கஜா புயலால் லட்சக்கணக்கான தென்னை மரங்களும் பிற மரங்களும் வேரோடு சாய்ந்தன. தஞ்சையில் பசுமை பெரும்பாலும் அழிந்தது என்று சொல்லும் அளவிற்கு மரங்கள் இன்றி உள்ளதை அடுத்து அதனை மீட்டெடுக்கும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். சீதனம் என்ற தன்னார்வ தொண்டு நிறுவன இளைஞர்கள் தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு அடுத்த ஆம்பலாப்பட்டு கிராமத்தில் வீடு வீடாக சென்று மா, பலா, வாழை உள்ளிட்ட 5 மரக்கன்றுகளை வழங்கி வருகின்றனர். பசுமையை மீட்டெடுக்கும் தன்னார்வ இளைஞர்களின் செயலுக்கு நம்பிக்கை அளித்து வருகின்றனர் ஆம்பலாப்பட்டு கிராம மக்கள். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே உடல்நலம் குன்றிய காட்டு யானை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தது. தேன்கனிக்கோட்டை அருகே பெட்ட முகிலாலம் கிராமத்தை ஒட்டியுள்ள புள்ளல்லி காப்பு காட்டில் 6 வயது மதிக்கத்தக்க ஆண் காட்டு யானை ஒன்று உடல்நலம் குன்றிய நிலையில் சுருண்டு படுத்து கிடந்துள்ளது. இதனை பார்த்த அப்பகுதி ஆடு மேய்பவர்கள் தேன்கனிக்கோட்டை வனத்துறையினருக்கு தகவல் அளித்துள்ளனர். தேன்கனிக்கோட்டை வனத்துறையினர், வேட்டை தடுப்பு காவலர்கள் மற்றும்
கால்நடை மருத்துவ குழுவினர் புல்லள்ளி காட்டுப் பகுதிக்கு சென்று உடல் நலம் குன்றிய காட்டு யானைக்கு கொட்டு மழையில் சிகிச்சை அளித்தனர். சிகிச்சை பலனளிக்காமல் காட்டு யானை பரிதாபமாக உயிரிழந்தது. தேனி மாவட்டம் உத்தமபாளையம் ராயன்பட்டி அருகே 52.5 அடி கொண்ட சண்முகா நதி அணை அமைந்துள்ளது. இந்த அணை மூலம் சுமார் 1400 ஏக்கர் பரப்பளவில் விவசாய விளைநிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. பொதுவாக மேகமலையில் மழை பெய்யும் காலங்களில் அணை நிரம்பும். தற்போது மேகமலை பகுதியில் கடந்த ஒரு மாதமாகவே மழை விட்டுவிட்டு பெய்து வருகிறது. இருப்பினும் அணைக்கு சொட்டு நீர் கூட வரத்து இல்லாமல் உள்ளது. இதுகுறித்து பொதுப்பணித்துறை ஆய்வு செய்து அணைக்கு தண்ணீர் வர உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த பகுதி விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். தற்போது அந்த அணையின் நீர்மட்டம் 40.6 அடியாக உள்ளது. நெல்லை மாவட்டம் களக்காடு மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ளது தலையணை அருவி. வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள இந்த அருவிக்கு மாவட்டத்திலிருந்து பல சுற்றுலாப் பயணிகள் தினமும் வருகை தருவார்கள். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கொரோனா பரவல் காரணமாக தலையணை அருவி மூடப்பட்டது. தற்போது பல இடங்களில் விலக்கு அளிக்கப்பட்டு சுற்றுலாப் பயணிகள் அனுமதிக்கப்பட்டு வரும் நிலையில் தலையணை அருவியையும் திறக்க வேண்டும் என்று சுற்றுலாப் பயணிகள் மற்றும் வியாபாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்துள்ள திருநள்ளாற்றில் அமைந்துள்ள ஸ்ரீ தர்பாரன் ஈஸ்வர சுவாமி ஆலயத்தில் வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் ஏராளமான பக்தர்கள் வந்து சுவாமி தரிசனம் செய்வது வழக்கம். பொது ஊரடங்கு காரணமாக கடந்த சில மாதங்களாக கோவில்களில் பக்தர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. தற்போது ஊரடங்கு தளர்வு அளிக்கப்பட்ட நிலையில் கோவில்களில் சுவாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுகின்றனர். இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தமிழகம் மற்றும் புதுச்சேரிக்கு பேருந்து போக்குவரத்தும் துவங்கியதால் தமிழக பகுதிகளில் இருந்து பக்தர்கள் அதிகாலை முதல் ஆயிரக்கணக்கில் வருகை தந்தனர். சமூக இடைவெளியை பின்பற்றி முகக்கவசம் அணிந்து சுவாமி தரிசனம் செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி பகுதியில் சனிக்கிழமை தோறும் சந்தை நடைபெறுவது வழக்கம். இந்நிலையில் கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக மாட்டு சந்தைக்கு தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் வாணியம்பாடி பெரியப்பேட்டை பகுதியில் உள்ள பாலாற்று படுகையில் வியாபாரிகள் 3 நாள் தற்காலிக மாட்டுச்சந்தை அமைத்தனர். இங்கு கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், வேலூர், திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்தும், ஆந்திர மாநிலம் குப்பம், வீரணமலை, ராமகுப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்தும் சுமார் 1000க்கும் மேற்பட்ட மாடுகளை வியாபாரிகள் விற்பனைக்கு கொண்டு வந்திருந்தனர். இதில் ஒரு மாட்டின் விலை 10,000-50,000 ரூபாய் வரை விற்பனையானது. இதற்கிடையில் வாணியம்பாடி நகராட்சி மற்றும் வருவாய்த்துறையினர், காவல்துறையினர் அவர்களுக்கு உரிய இடத்தை ஒதுக்கி கொரோனா வைரஸ் நோய் தொற்று பரவாமல் தடுக்க அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைக்கின்றனர். தேனி மாவட்டம் போடி அருகே தேவாரம், தம்மிநாயக்கன்பட்டி, செல்லாயபுரம், மூணாண்டிப்பட்டி, கோணம்பட்டி போன்ற கிராமங்களில் தட்டாங்காய் விவசாயம் நடைபெற்று வருகிறது. 70 நாட்களில் அறுவடை தொடங்கினால் தொடர்ந்து 20 முறை பலன் தரும் பயிராக உள்ளதால் நல்ல லாபம் கிடைப்பதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இந்த பகுதிகளில் தட்டாங்காய் விவசாயத்தில் பரப்பளவு குறைந்துள்ள நிலையில் 1 கிலோ 30 முதல் 40 ரூபாய் வரை விற்பனையாவதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். மாவட்டம் எனக்கு தெரிஞ்ச ஒரு 40 மாவட்டம் இருக்கும் மாவட்டம் இருக்குமா? அதெல்லாம் ரொம்ப டீப்பா வந்து நினைக்கிறேன்.
அது நான் படிக்கும் போது 16 இருந்தது இப்போ வந்து மொத்தம் 33 இருந்து 36 வரையும் இருக்கும் நினைக்கிறேன் அவ்வளவுதான் முடிஞ்சு செல்லுது மாவட்டம் 36 சந்தேகம் ஃபர்ஸ்ட் ஒரு 32 இஞ்சி இப்போ ஒரு 5 மாவட்டம் பிரிச்சாங்க மொத்தம் 37 மாவட்டம் கிராலில் உள்ள ரிவால்டோ யானையை சாப்ட் ரிலீஸ் முறைப்படி வனப்பகுதிக்குள் விட வனத்துறை உத்தரவிட்டுள்ளது நீலகிரி மாவட்டம் வாழைத்தோட்டம் மாவன நல்லா உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக தும்பிக்கையில் காயம் ஏற்பட்டு ஊருக்குள் சுற்றித்திருந்த காட்டு யானை ரிவால்டோவுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக பிடித்த வனத்துறையினர் அதை முதுமலைக்கு கொண்டு சென்று கிராலில் வைத்து சிகிச்சை அளித்தனர் யானையை மீண்டும் வனப்பகுதிக்குள் விடக்கோரி வன உயிரின ஆர்வலர்கள் தரப்பிலிருந்து கோரிக்கை எழுந்தது இது தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கும் தொடரப்பட்டது இந்த நிலையில் கிராலில் அடைக்கப்பட்டுள்ள ரிவால்டோ யானையை என்ன செய்வது என்பது குறித்து முடிவு செய்வதற்காக 8 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டது யானையை நீரில் ஆய்வு செய்த அந்த குழுவினர் பல்வேறு பரிந்துரைகளை அறிக்கையாக வனத்துறையிடம் கொடுத்தனர் அதில் ஒரு பரிந்துரையாக யானையை சாப்ட் ரிலீஸ் முறைப்படி வனத்திற்குள் விட வேண்டும் என குறிப்பிட்டிருந்தனர் இந்த நிலையில் நேற்று தமிழக தலைமை முதன்மை வன உயிரின பாதுகாவலர் அசோக் குப்ரேதி கிராலில் அடைக்கப்பட்டுள்ள ரிவால்டோ யானையை வனப்பகுதிக்குள் விட உத்தரவிட்டார் அதன்படி யானையை விடப்படுவதற்கான இடம் முதுமலை புலிகள் காப்பகம் வனப்பகுதிக்குட்பட்ட அபயாரண்யம் வனப்பகுதியில் தேர்வு செய்யப்படும் தேர்வு செய்யப்பட்ட இடத்திலிருந்து யானை வெளியே வராமல் தடுக்க சோலார் மின்வேலி உள்ளிட்ட பாதுகாப்பு முறைகள் மேற்கொள்ளப்படும் வனப்பகுதிக்குள் வாழ்வதற்கான சூழ்நிலை ஏற்படுத்திக் கொடுக்கப்படும் வனப்பகுதிக்குள் யானை வாழ பழகிக் கொண்ட பிறகு அதனை நிரந்தரமாக வனப்பகுதிக்குள் விட நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மதுரையில் உள்ள பாண்டி முனீஸ்வரர் கோவிலில் குழந்தையிடம் தங்க நகையை திருடும் முதியவரின் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது மதுரை கருப்பாயூரணி பகுதியில் அமைந்துள்ள பாண்டி முனீஸ்வரர் கோவிலுக்கு அதிக அளவில் பக்தர்கள் வந்து செல்வது வழக்கம் கூட்டத்தை பயன்படுத்தி அடிக்கடி நகை திருட்டு சம்பவங்கள் நடைபெறுவதாக புகார்கள் வந்ததை அடுத்து பாண்டி முனீஸ்வரர் கோவிலில் உள்ள சிசிடிவிகளை காவல்துறையினர் ஆய்வு மேற்கொண்டனர் அப்போது முதியவர் ஒருவர் தாயின் கையில் இருந்த குழந்தையின் கழுத்தில் உள்ள தங்கச் செயினை திருடிச் செல்லும் காட்சிகள் பதிவாகியிருந்தது 60 வயது மதிக்கத்தக்க முதியவர் ஒரு குழந்தையிடம் நகையை திருடிய அடுத்த நொடியே மற்றொரு குழந்தையை நோக்கி செல்வதும் அப்போது சிசிடிவி கேமராவை பார்த்ததும் அங்கிருந்து செல்வதும் போன்ற காட்சிகள் இடம்பெற்றிருந்தன இக்காட்சிகளை ஆதாரமாக கொண்டு அவரை தேடி வரும் காவல்துறையினர் குழந்தையுடன் கோயிலுக்கு வரும் பெற்றோர்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளனர் புதுக்கோட்டை திருக்கோக்கர்ணம் பகுதியைச் சேர்ந்த 37 வயதான கார்த்திக் மாற்றுத்திறனாளி அவர் தனது சொந்த வருமானத்தில் வாழ வேண்டும் என்ற நோக்கில் பெட்டி கடை நடத்த உதவி செய்ய வேண்டி அம்மாவட்ட ஆட்சியர் கவிதா ராமுவிடம் மனு அளித்தார் உடனடியாக அந்த மனு மீது நடவடிக்கை எடுத்த ஆட்சியர் கவிதா ராமு கார்த்திக் பெட்டிக்கடை வைத்து நடத்த 1 லட்சம் ரூபாய் வங்கிக் கடன் கிடைக்க வழிவகை செய்தார் இதன் மூலம் வங்கிக் கடன் கிடைத்து வீட்டு முன்பு பெட்டிக்கடை வைத்து நம்பிக்கையோடு புதிய வாழ்வை தொடங்கியுள்ளார் கார்த்திக் தொடர்ந்து தனது கோரிக்கை மனுவை ஏற்று 15 நாட்களுக்குள் வங்கிக் கடன் கிடைக்க வழிவகை செய்த மாவட்ட ஆட்சியருக்கு கார்த்திக் தனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டுள்ளார் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியரின் இந்த செயல் மக்கள் மத்தியில் வரவேற்பு பெற்றுள்ளது திருச்சி அரசு மருத்துவமனையில் பச்சிளம் குழந்தைகளுக்கான சிறப்பு மருத்துவ பிரிவு 3 வருடங்களாக சிறந்த செயல்பாட்டுக்கான விருதை பெற்று வருகிறது அண்ணல் காந்தி அரசு மருத்துவமனை பச்சிளம் குழந்தைகள் நலப்பிரிவில் ஒரே சமயத்தில் 25 குழந்தைகளுக்கு சிகிச்சை அளிக்க தேவையான வென்டிலேட்டர் மற்றும் அதிநவீன கருவிகள் உள்ளன மேலும் பச்சிளம் குழந்தைகளுக்கென மஞ்சள் காமாலை வலிப்பு நோய் இரத்த சுத்திகரிப்பு உள்ளிட்ட சிறப்பு பிரிவுகளும் செயல்பட்டு வருகின்றன எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நம்ம டெலிவரி பண்ணிகிட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு ஃபிட்ஸு ஃபிட்ஸுக்கான ட்ரீட்மெண்ட்டு
ஜாண்டிஸ் இருந்ததுனாக்கா ரத்தம் மாற்றுறதுக்கான ட்ரீட்மெண்ட்டு, அது மட்டும் இல்லாமல் டயாலிசிஸ் பண்ணால் டயாலிசிஸ்ஸு, எக்கோ, ஸ்கேனு, எக்ஸ்ரே எல்லா ட்ரீட்மெண்ட் ஃபெசிலிட்டி, எல்லா பிளட் டெஸ்ட்டும் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே இங்கே வந்து நம்மளுக்கு கவர்மெண்ட்லேருந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க மக்களுக்கு. இதை வந்து மக்களுக்கு வந்து சிறப்பாக கொண்டு போய் சேர்க்கணுங்கிற முனைவோடு மருத்துவமனையும் டாக்டர்ஸும் ஸ்டாஃப் நர்ஸும் சேர்ந்து செயல்பட்டுருக்காங்க. குறைவான எடையுடன் பிறக்கும் குழந்தைகளுக்கு விலை உயர்ந்த தடுப்பூசிகள் போடப்படுகின்றன. குழந்தையின் எடை, வளர்ச்சி, காது கேட்கும் திறன் இவை அனைத்தும் தொடர்ந்து கண்காணிக்கப்படுகின்றன. அந்த குழந்தையோட எடை திருப்பி நாங்கள் பார்ப்போம், எடையை பார்ப்போம், அதோட வளர்ச்சியை பார்ப்போம், காது கேக்குதான்னு அதுக்கு மிஷின் இருக்குது அதை நாங்கள் டெஸ்ட் பண்ணுறோம், கண்ணு ரெட்டினோபதியை ஃப்ரீ மெச்சூரிட்டின்னு இருக்குது அதை பார்க்குறது, காது கேளாமை பார்க்குறது, மற்ற ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே குழந்தையோட வளர்ச்சிக்கான தேவையான எல்லா விஷயங்களும் நாங்கள் திருப்பி நாங்கள் கண்காணிச்சுக்கிட்டு குழந்தை வளர்ச்சி முழுமையாக வளர்ச்சி அடைகிறத நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். 1.5 கிலோவுக்கும் குறைவான எடையுடன் பிறக்கும் குழந்தைகளை தனி கவனம் செலுத்தி இங்கு சிகிச்சை அளித்து வருகின்றனர். இங்கே குழந்தைய என்னோட குழந்தை வந்து 8 மாதத்தில் குறை மாதத்தில் தான் குழந்தை பிறந்துச்சு, 1500 குழந்தை பிறந்துச்சு, நல்லா ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. என் குழந்தைய வந்து ஃபுல்லாகவே புழைச்சி வராது அப்படின்னு சொன்னாங்க, ஏன்னா அதுக்கப்புறம் எல்லாமே பிரச்சனை எதுவுமே இல்லை, குழந்தை நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க, நல்லா பார்த்துக்கிட்டாங்க. குழந்தைய எதுனாலும் கூப்பிட்டு உடனே இன்ஃபார்ம் பண்ணாங்க. அதே மாதிரி கவுன்சிலிங் நிறையா பேர் வந்தாங்க, குழந்தைக்கு இப்படி தான் பால் கொடுக்கணும், இதுதான் பண்ணணும், கங்காறு மாதிரி போட்டு அந்த குழந்தைய பாதுகாக்கணும்னு சொல்லி நிறையா பேர் கவுன்சிலிங் வந்து கவுன்சிலிங் கொடுத்தாங்க. குழந்தை நல்லா பராமரிச்சுக்கிட்டாங்க, நாங்களே நல்லா பார்த்துக்கிட்டாங்க, நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க, குழந்தை நல்லா வெயிட் கெயின் ஆக்கி கொடுத்தாங்க. இது மட்டும் இல்லாமல் செல்ல பிள்ளை என்ற ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் பச்சிளம் குழந்தைகளை காப்பாற்றி மருத்துவமனையிலிருந்து வீட்டிற்கு அனுப்பிய பின்னரும் தொடர் கண்காணிப்பு பணியை மேற்கொள்கிறது திருச்சி அரசு மருத்துவமனை. இந்த செல்லப்பிள்ளை யூனிட் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இங்கேயே ஜிஹெச்சுக்கே வந்துட்டு எசென்சியல் குழந்தைங்க இருக்கும்போது அந்த பேரண்ட்ஸ் எல்லாம் அங்கே இருப்பாங்க, மதர் அங்கே இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு பவர் பாயிண்ட்லேயே போட்டுட்டு கங்காரு மதர் கேர் பற்றி, அதுக்கப்புறம் பிரஸ்ட் மில்க் கொடுக்கறதோட முக்கியத்துவம், என்ன மாதிரி பொசிஷன் அட்டாச்மெண்ட் அதெல்லாம் கொடுக்கறது, எப்பெல்லாம் பிரஸ்ட் மில்க் வரலன்ற ஒரு ஃபீலிங் அந்த அம்மாவுக்கு வரும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம வந்து பவர் பாயிண்ட்லேயே போட்டு சொல்லி கொடுக்குறோம். தனியார் மருத்துவமனைகளை மிஞ்சும் அளவுக்கு அனைத்து வசதிகளும் உள்ள அரசு மருத்துவமனையை உருவாக்கிய திருச்சி அரசு மருத்துவமனை மருத்துவர்களை பாராட்டுகிறது புதுயுகம் தொலைக்காட்சி. சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டார பகுதிகளில் ஆடி பண்டிகை கொண்டாட்டம் அதிகாலை முதலே தொடங்கியது. கிராமங்களில் அதிகாலை முதலே மக்கள் தேங்காய் சுட்டு கொண்டாடினர். பெரும்பாலான கிராமங்களில் பண்டிகையின் மாண்பு குறையாமல் பெண்கள் குழந்தைகள் என குடும்பத்துடன் தேங்காய் சுட்டனர். பெரிய தேங்காயை எடுத்து மஞ்சள் பூசி அதில் சிறிய துளையிட்டு அரிசி, பருப்பு, நெய், ஏலக்காய், அவல், எள்ளு, வெல்லம் ஆகிய பொருட்கள் தேங்காய்க்குள் போடப்படுகின்றன. பின்னர் நீளமான அழிஞ்சி மரக்குச்சியில் மஞ்சள் பூசி மரக்குச்சியின் நுனியில் தேங்காயை நுழைத்து சுடப்படுகிறது. தேங்காய் நன்றாக வெந்த பிறகு விநாயகருக்கு படைத்து சாமி கும்பிட்டு வழிபட்டனர். பின்னர் அந்த தேங்காயை குடும்பத்தோடு சாப்பிட்டு மகிழ்ந்தனர். அருப்புக்கோட்டை அருகே ஊரடங்கு காலத்தில் பேட்டரியால் இயங்கும் விமானத்தை வடிவமைத்த பள்ளி மாணவர் முத்துக்குமாருக்கு நிதி உதவிகள் கிடைத்துள்ளன. கடந்த 10 மாதங்களாக வீட்டில் உள்ள பழைய பொருட்கள் மற்றும் தான் சேமித்து வைத்திருந்த 15,000 ரூபாய் பணத்தை கொண்டு தனது நீண்ட நாள் கனவான 6 அடி நீளம் 6 அடி அகலம் கொண்ட பெரிய அளவிலான விமானத்தை முத்துக்குமார் வடிவமைத்திருந்தார். இதுகுறித்து செய்திகள் வெளியான நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்த கட்சி பிரமுகர் ஒருவர் முத்துக்குமாரை ஊக்கப்படுத்தும் விதமாக நிதி உதவியை அளித்திருக்கிறார். திருச்சி எடமலைப்பட்டி புதூர் பாலத்தின் கீழே உள்ள சுரங்கப்பாதையில் கடந்த சில நாட்களுக்கு முன் பெய்த மழை நீரும் அந்த பகுதியிலிருந்து வடிந்த கழிவு நீரும் தேங்கி நிற்கிறது. சரியான வடிகால் வசதி இல்லாததால் தண்ணீர் வெளியே செல்ல முடியாமல் நோய் தொற்று பரவும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. மேலும் அந்த சுரங்கப்பாதையை பயன்படுத்தி இருசக்கர வாகனங்கள் பயணிக்க முடியாத நிலையும் நீடிக்கிறது. எனவே எடமலைப்பட்டி புதூர் பாலத்தின் கீழ் உள்ள சுரங்கப்பாதையில் தேங்கியுள்ள கழிவு நீரை உடனடியாக வெளியேற்ற வேண்டும் என்றும் இனிவரும் மழைக்காலங்களில் இந்த பகுதி
பகுதியில் தண்ணீர் தேங்காத வகையில் விரைவில் வடிகால் அமைத்து தர வேண்டும் என்றும் அந்த பகுதி மக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் பகுதியைச் சேர்ந்தவர் மணிகண்டன். இவர் கடந்த 2018 ஆண்டு போக்சோ சட்டத்தின் கீழ் கைதாகி வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டார். அப்போது அவருக்கு சிறையில் சுரேஷ் என்பவர் அறிமுகமாகியுள்ளார். கடந்த 2019 ஆண்டு சுரேஷ் ஜாமீனில் வெளியே சென்றபோது மணிகண்டனிடம் முன்னையும் ஜாமீனில் எடுக்கிறேன் என்றும் அதற்கு 20,000 ரூபாய் தேவைப்படுகிறது என்றும் கூறியுள்ளார். அதற்கு மணிகண்டன் தனது வீட்டிற்கு சென்று வாங்கிக் கொள்ளுமாறு தெரிவித்துள்ளார். இதையடுத்து சுரேஷ் மணிகண்டன் மனைவியிடம் சென்று 20,000 ரூபாய் வாங்கிக் கொண்டு கடந்த 2 ஆண்டுகளாக ஜாமீனில் எடுக்காமல் ஏமாற்றி வந்துள்ளார். இந்நிலையில் இதுகுறித்து அவர் சிறை கண்காணிப்பாளர் ருக்மணி பிரியதர்ஷினி கவனத்திற்கு கொண்டு சென்றார். இது தொடர்பாக நடவடிக்கை எடுத்த நிலையில் 20,000 ரூபாய் பணத்தை ஏமாற்றிய நபரிடமிருந்து பணத்தை மீட்டு மணிகண்டன் குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. கொரோனா ஊரடங்கால் பள்ளிக்கு செல்லாமல் வீட்டில் இருந்தபடியே மாணவர்கள் ஆன்லைன் வகுப்பு மூலம் பாடங்களை படித்தும் தேர்வு எழுதியும் வருகின்றனர். இந்த நிலையில் செல்போன் உபயோகிக்காத மாணவர்களும் கட்டாயம் செல்போன் பயன்படுத்தும் நிலைக்கு வந்துள்ளதால் நெட் வசதியுடன் கூடிய செல்போன் மூலம் தேவையற்ற படங்களும் வீடியோக்களையும் திரைப்படங்களையும் காணும் நிலை ஏற்பட்டுவிடுகிறது. இதனை தவிர்க்கும் வகையில் செல்போனில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்தால் இதுபோன்ற பிரச்சினைகளில் இருந்து தப்பிக்க வழி உள்ளது. அந்த வகையில் செல்போனில் என்னென்ன மாற்றங்களை எவ்வாறு செய்ய வேண்டும் என்று மயிலாடுதுறை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுகுணா சிங் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அது சமூக வலைதளங்களில் அதிக அளவில் வைரலாகி வருகிறது. இலங்கை முல்லைத்தீவில் உடல்நிலை பாதிக்கப்பட்ட யானை ஒன்றுக்கு சிகிச்சை அளிக்கும் பணியில் வனத்துறையினர் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளனர். காட்டு யானை ஒன்றுக்கு திடீரென ஏற்பட்ட உடல்நலக் கோளாறால் விவசாயிகளின் நிலத்தில் விழுந்து கிடந்தது குறித்து அக்கிராம விவசாயிகள் வனத்துறைக்கு தகவல் கொடுத்தனர். சம்பவ இடத்திற்கு சென்ற கால்நடைத்துறை மருத்துவர்கள் மற்றும் வனத்துறையினர் யானைக்கு தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர். தெற்கு ரயில்வே பாதுகாப்பு படையின் ஐஜி பீரேந்திரகுமார் அரக்கோணம் ரயில்வே பாதுகாப்பு படை காவல் நிலையத்தில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கொரோனா தொற்றின் காரணமாக உயிரிழந்த ரயில்வே பாதுகாப்பு படையினர் குடும்பத்துக்கு தலா 15 லட்சம் ரூபாய் என சிறப்பு நிதியிலிருந்து வழங்கப்பட்டதாகவும் 95% ரயில்வே பாதுகாப்பு படை வீரர்கள் தடுப்பூசி செலுத்தியுள்ளனர் எனவும் தெரிவித்தார். மேலும் விரைவில் நிர்பயா நிதி திட்டத்தின் கீழ் முக்கிய ரயில் நிலையங்களில் சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்த திட்டமிட்டுள்ளதாகவும் அரக்கோணத்தில் மட்டும் 65 சிசிடிவி கேமராக்கள் பொருத்தி பயணிகளின் பாதுகாப்புக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். இங்குள்ள ஏழை மாணவர்கள் அரசு பள்ளியில் படிப்பவர்கள் எப்படி இந்த நீட் தேர்வில் வெற்றி பெற முடியும்? அரசு ஒரே ரேஷன் கார்டு ஒரே ஜிஎஸ்டி என்ற முறையில் பிளஸ் டூ சப்ஜெக்டையே நீட் சப்ஜெக்டாக அகில இந்திய அளவில் கற்பித்தால் நீட் என்பது ஏழை மக்களுக்கும் உதவும். பள்ளி கல்வியில் 2வது இடத்தில் இருக்கும்போது நம்ம மாணவர்கள் நிச்சயமாக போட்டியில் வெல்வார்கள். அதுபோக நீட்டு தேவையில்லை என்றால் டிஎன்பிஎஸ்சி டெட்டு யூபிஎஸ்சி போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளை ரத்து செய்வதாக இருந்தால் நீட்டை ரத்து செய்யலாம். நமக்கு தேவை போட்டி, மாணவர்கள் வந்து ஊக்குவிக்கணும், அதனால் நீட்டு கண்டிப்பாக தேவை. நீட் தேர்வு வந்து முற்றிலும் ரத்து செய்யணும். ஏன்னா வந்து சிபிஎஸ்சி சிலபஸில் படித்த மாணவர்கள் பார்த்திங்கன்னா வந்து நீட் தேர்வை வந்து ஈஸியாக எதிர்கொள்ளலாம். ஆனால் வந்து ஸ்டேட் போர்டில் படித்த மாணவர்கள் வந்து நீட் தேர்வை எழுதுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நீட் தேர்வு வந்து முற்றிலும் வந்து தமிழ்நாட்டில் ஒழிக்கணும். முன்னால் உள்ள காலத்தில் போல் ஏழை எளிய மாணவர்கள் கூட மருத்துவக் கல்லூரிகளில் சேருவதற்கு வாய்ப்பும் மருத்துவக் கல்லூரிகளில் முதலிடம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கும். அதனால் நீட் தேர்வு முழுமையாக ரத்து செய்யப்பட வேண்டும். கண்டிப்பாக வந்து நீட்டும் இல்லை வந்து ஜேஇஇயும் வந்து தேவையில்லை, அப்படி வைக்கணும். பழைய மாணவர்கள் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி தரணும். நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜுக்கு மட்டும் அந்த எக்ஸாம்ஸை வச்சுட்டு போயிடுங்க. குமரி மாவட்டத்தில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க உதயகிரி கோட்டை உயிரியல் பூங்காவை திறக்க கோரிக்கை எழுந்துள்ளது. குமரி மாவட்டம் தக்கலை அருகே புலியூர் குறிச்சி பகுதியில் உதயகிரி கோட்டை உள்ளது. இக்கோட்டை வேணாடு அரசரால் 1729 ஆண்டு மண்கோட்டையாக கட்டப்பட்டது.
இயற்கை எழில் சூழ்ந்த இந்த கோட்டை தற்போது தமிழக வனத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளது. பல்லுயிர் பூங்காவாக மாற்றப்பட்ட உதயகிரி கோட்டையில் அரிய வகை புள்ளிமான், கழுகு, மயில், மீன் அருங்காட்சியகம், பறவைகளுடனான அலங்கார குடில்கள் உள்ளன. வனத்துறையினரால் தற்போது பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. ஊரடங்கில் பல்வேறு தளர்வுகள் அறிவிக்கப்பட்டு பல சுற்றுலா தலங்கள் திறக்கப்பட்ட நிலையில் உதயகிரி கோட்டை சுற்றுலா தலத்தையும் திறக்க வேண்டுமென கோரிக்கையும் எழுந்துள்ளது. தேனி மாவட்டம் போடி மேற்கு தொடர்ச்சி மலையடிவார பகுதிகளான பெரியாத்து கொம்பை, குரங்கனி, பிச்சாங்கரை உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த ஒரு வாரத்திற்கும் மேலாக தொடர் மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக அந்த பகுதிகளில் நீர் பெருக்கெடுத்து அருவியாக கொட்டி வருகிறது. இதனால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் நகராட்சி அலுவலக வளாகத்தில் தியாகிகள் தினம் அனுஷ்டிக்கப்பட்டது. அந்த நிகழ்வில் சுதந்திர போராட்ட தியாகிகள் ஆர்யா என்கிற பாட்சியம், சங்கரலிங்கனார், செண்பகராமன் ஆகியோரின் திருவுருவ படத்திற்கு அமைச்சர்கள் மு பே சாமிநாதன் மற்றும் கயல்விழி செல்வராஜ் ஆகியோர் மலர்தூவி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். சுருக்குமடி வலையால் கடல்வளம் பாதிக்கப்படுகிறது என அரசால் தடை செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் சுருக்குமடி வலை பயன்படுத்தி மீன்பிடிப்பது தங்களின் வாழ்வாதாரம், இதனை நம்பி நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் உள்ளது. எனவே இதற்காக அனுமதி வழங்க வேண்டுமென கடலூர் மாவட்டம் தேவனாம்பட்டி கடற்கரையில் மீனவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அரியலூர் பெரியார் நகரில் அறநிலைத்துறைக்கு சொந்தமான இடத்தில் 7000 பல்வகை மரக்கன்றுகளை மியாவாக்கி முறையில் நடும் திட்டத்தினை பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் துவங்கி வைத்தார். இதில் தேக்கு, இலுப்பை, நாவல், புங்கன், வேம்பு, பூவரசு, அத்தி, அரசு, மாதுளை உள்ளிட்ட 30 வகையான மரங்களும், குண்டுமல்லி, பாரிஜாதம், மருதாணி, இட்லி பூ உள்ளிட்ட 10 பூச்செடிகள், மொத்தம் 7590 மரங்கள் நடப்பட்டன. காஞ்சிபுரம் மாவட்டம் முத்திரமேரூர் ஏரி பகுதியில் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள மேய்க்கால் புறம்போக்கு நிலங்களின் பெரும்பகுதி, வரத்து கால்வாய் பகுதி, ஏரி நீர் பிடிப்பு பகுதி ஆகியவற்றை தனிநபர்கள் தொடர்ந்து ஆக்கிரமிப்பு செய்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதையடுத்து மாவட்ட ஆட்சியர் அப்பகுதியில் ஆய்வு மேற்கொண்டு ஆக்கிரமிப்பு நிலங்களை அகற்ற அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். மேலும் ஏரிக்கு வரும் நீர்வரத்து கால்வாய்களை தூர்வார நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். கோவை மாநகராட்சியின் 36வது வார்டில் உள்ள மருந்து கடைகளில் மாத்திரை வாங்கியவர்களுக்கு பரிசோதனை செய்ததில் 6 பேருக்கு கொரோனா உறுதியானது. இதுகுறித்து மாநகராட்சி ஆணையர் கூறுகையில், மாநகராட்சி பகுதியில் உள்ள மருத்துவமனைகள், மருந்து கடைகளில் காய்ச்சல் உள்ளிட்ட பிரச்சினைகளுக்கு மாத்திரை வாங்குவோர் விவரங்களை மாநகராட்சி சுகாதார அலுவலர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என கூறியுள்ளாா்.